வணக்கம், நான் சங்கர் கணேஷ் பேசுகிறேன். இது ஒரு நல்ல படத்தோட பூஜை. ரொம்ப விசேஷம் என்னன்னு சொன்னால், என் சன் ஸ்ரீ இதில் ஹீரோவை பண்ணுறார். முயற்சி திருவினையாக்குன்றதுக்கு என் பையன் ஒரு உதாரணம். ஏன்னா நான் இவன் டிவியில் பண்ணக்கூட கூட நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணவில்லை யாருக்குமே. அதவாவே ஆண்டவராக பார்த்து அவனுக்கு எல்லாமே கொடுத்துட்டுருக்காரு. இப்போ கூட இந்த படம் கூட ஆண்டவராக பார்த்து கொடுத்துருக்கான். அதனால் உங்களுக்கு எல்லாருடைய அன்பும் உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் என் பையனுக்கு இருக்கணும். என் பையனுக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தை எடுக்கிற ரெண்டு ப்ரொடியூசர் கேசவன் சரவணன், கேசவன் தான் இந்த படத்தை, அவரும் ப்ரொடியூசர் தான், ஆனால் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அவர் டைரக்ஷன் நல்ல, இந்த படத்து மூலியமாக அவர் வெற்றி பெறணும். கேசவன் சரவணன் இந்த படத்து மூலியமாக ரெண்டு பேரும் நல்ல பெரிய ப்ரொடியூசர் ஆகணும். இதில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியும் நல்லா இருக்கணும். சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடு நோய் நொடி இல்லாமல் செல்வம் செழிக்க செழிக்க வாழணும். ஏன்னா இந்த 2000 இந்த புது வருஷம் பிறந்துருச்சு, 2001. இந்த புது வருஷத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்காகவே இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் எல்லாம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி அவங்க நல்லாயிருக்க சொல்லணும். இவர் ஒரு பெரிய ப்ரொடியூசரோட பேரை, இப்போ நீங்கள் எல்லோரும் சங்கர்கணேஷ் பையன் சங்கர்கணேஷ் போடுறீங்க, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்குது. பட் இவன் யாரோட பேரன் தெரியுங்களா? இந்த பாவலே படைத்தார் சரவணா ஃபிலிம்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பதிபக்தி, பாகப்பிரிவினை, பாலும் பழம், பணத்தோட்டம், பாத காணிக்க, பஞ்சவர்ண கிளி, குடியிருந்த கோயில், நானல், இது சத்தியம், நான் என் பிறந்தேன், அன்னை அபிராமி, நம்ம வீட்டு தெய்வம், இந்தி பட ராஜ்குமார், இவ்வளோ படம் எடுத்த ப்ரொடியூசரோட பேரன், ஜிஎன் வேல்மணியோட பேரன். அது ஒரு பெரிய பொக்கிஷம், அதுதான். அதுக்கப்புறம் ஏன் சன்மு? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன்லாம் கிடையாது. நான் என்றைக்குமே, அது சீரியலாக இருந்தாலும் சினிமா இருந்தாலும், நான் சொல்கிற ஒரே விஷயம், என்றைக்குமே கதை தான் நாயகனாக இருக்க முடியும். ஸோ ஸ்டோரி தான் என்றைக்குமே ஹீரோ. ரெண்டாவது, சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இல்லை, எல்லாமே டீம் ஒர்க் தான். இங்கே இருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எனக்கு ஹீரோயினாக நடிக்கிற இவங்க இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து, நான் ரொம்ப வருஷமாக இவங்க கூடலாம் நான் நடிச்சிருக்கேன் டெலிவிஷனில். ஸோ எல்லாருமே டேலண்டட் ஆக்டர்ஸ். ஆக்டிங்னு வரும்போது சின்ன திரை பெரிய திரைன்ற வித்தியாசம்லாம் என்றைக்குமே கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு இருந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதில் பிரதரும் நடிக்கிறாரு, எல்லாருக்குமே ஈக்குவல் கேரக்டர்ஸ் தான். அதனால் இதில் நான் ஹீரோன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதெலாம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பங்களுக்கு தான் பெரிய பெரிய ஹீரோஸ்னு சொல்லுவோம், ஓகேவா? இதெல்லாம் இது வந்து கதை தான். இந்த கதை ஜெயிச்சதுனா நாங்கள் எல்லாருமே ஜெயிச்சிடுவோம், அதுதான் உண்மை. ரெண்டாவது, பேக்ரவுண்டுன்றது என்றைக்குமே முக்கியம் கிடையாது. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், சங்கர் கணேஷோட மகன்றது முக்கியம் கிடையாது, ஜிஎன் வேலுமணியோட பேரன்றது முக்கியம் கிடையாது. நான் ஃப்ரேமில் என்ன பண்ணுறேன், நான் ஒழுங்காக நடிக்கிறேன்றது தான் மேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது நான் டெலிவிஷன்லேயே கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக இருக்குதுன்னா, எங்கேயுமே எங்கள் அப்பா பேரை நான் யூஸ் பண்ணி வந்தது கிடையாது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் க்ரெடிட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாருமே ஈக்குவலி டேலண்டட், இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஈக்குவலி டேலண்டட். அது இல்லாமல் நிறைய ஒன்றும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த டீம் ஜெயிக்கணும். டைரக்டர் சார், கேசவன் சார், சரவணன் சார், ராஜேஷோட மியூசிக்கு, கேமராமேன் சார், சி இது எல்லாமே ஒரு புது டீம். எல்லோரும் சேர்ந்து உண்மையாக உழைக்கிறோம். அந்த உழைப்புக்கான ஊதியமோ, அந்த உழைப்புக்கான வெற்றியோ வந்து ஜீசஸ் தான் கொடுக்கணும். ஸோ நீங்களாம் எங்களை என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஹீரோனா அப்படி இருக்கணும், மாஸ்டர் அப்படிலாம் கிடையாது. இதில் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரம், என்னோடய கதாபாத்திரம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு கதாபாத்திரம். நான் எந்த டிப்ஸும் எந்த காசும் எங்கள் அப்பா கிட்ட வாங்குறது கிடையாது. அவர் வழி தனி வழி, என் வழி தனி வழி. எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அது அப்பா பையன்ற பாசம்லாம் இருக்கும் தவிர, அவர் சொன்ன மாதிரி என்றைக்குமே நான் வந்து நானும் முட்டி மோதி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் சீரியல் எடுத்து ஹீரோ ஆகலை. நான் சீரியலில் முதல்ல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், 50 ரூபா சம்பளம் வாங்கின ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். அன்றைக்கும் சங்கர் கணேஷன்ற மகன்றது சொல்லலை. இந்த யாரடி மோகினின்ற சீரியல் இதோ இப்போ பின்னாடி இந்த செட்டில் தான் நடந்துகிட்ருக்குது. இந்த சீரியலில் ஹீரோ ஆகிறதுக்கே எனக்கு டெலிவிஷன்லேயே 10 வருஷம் ஆச்சு. ஸோ அதான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த டிப்ஸும் இல்லை. என்னோடய நான் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன், நேர்மையாக உழைக்கிறேன், அவ்வளோதான்.